Good morning. This is Ishanth. I am a student from Garbha. Now I am going to do some advanced asana. The first asana is called Bakasana. First we have to stand our hands and balance. இது பாகாசன். பாகாசனா உங்களோட ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், ரிஸ்ட்டுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது புஜபிண்டாசனா. அதுக்கு நின்று நிலையில் இருந்து கையை இப்படி பின்னாடி வச்சு ஃபுல் பாடியும் நம்மளோட ரிஸ்டில் பேலன்ஸ் பண்ணி இப்படி தூக்கி நிமிந்து பார்க்கணும். இது நம்மளோட ஸ்பைனுக்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும், நம்மளோட ஆம்ஸ்ட்ரிங் மசிலையும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கர்ப்பபிண்டாசனா. முதல்ல பத்மாசனில் காலை வச்சுக்கணும். அந்த ரெண்டு கேப்லேயும் கையை பொறுமையாக உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இந்த ரெண்டு கைகளால் நம்மளோட காதை பிளாக் பண்ணிக்கணும். ஓகே, இது கர்ப்பபிண்டாசனா. இது நம்மளோட யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி அந்த மஸ்குலார் ரீஜியனை ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன் பண்ணும், அப்டோமினல் மசில்ஸை நல்லா டோன் அப் பண்ணும். இது 3 சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோபட்டாசனா. கோபட்டாசனாக்கு முதல்ல நம்ம முட்டி போட்ட நிலையில் நிற்கணும். அப்புறம் அப்படியே பேக்வேர்டாக பெண்ட் பண்ணி இப்படி ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி பேக்வேர்டாக கேட்ச் பண்ணிக்கணும் கை. ஓகே, கோபட்டாசனா இது வீசிங்க்கு ஆஸ்துமா ப்ராப்ளம்க்கெலாம் வந்து ரொம்ப நல்ல ஆசனா. இது இது பண்ண 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 செஸ்ட் ரீஜியனில் உள்ள மியூக்கஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். நம்மளோட அப்பர் தைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். பொறுமையாக இந்த நிலையிலேருந்து வெளியில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏகபாத சிரசாசன். காலை நீட்டிட்டு ஒரு காலை மட்டும் பொறுமையாக தூக்கி காலுக்கு பின்னா தலைக்கு பின்னாடி வச்சுக்கணும். நமஸ்கார் முத்ராவை அடாப்ட் பண்ணிக்கணும். ஏகபாத சிரசாசன் இது லெக் மசில்க்கெலாம் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சு. ஆப்போசிட் லெக்